வெல்கம் டு குரோம்பெட் சமையல். நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து என்ன வந்து இன்னைக்கு லஞ்ச் மெனு அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, பூசணிக்காவும் கடலை பருப்பும் போட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஜீரக ரசம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு தொகையல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீரக ரசமும் சூப்பராக இருக்கும், இந்த தொகையல் ரொம்ப அருமையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த கற்பூரவள்ளி தொகையல் நீங்கள் வந்து இப்போ உடம்புக்கு கோல்டெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த இலையை நீங்கள் அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தொகையல் அரைச்சி நல்ல ஒரு காஞ்ச எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ குத்தி கலந்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு கூட செம சூப்பராக இருக்கும் இந்த கற்பூரவள்ளி துவையல். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ் கூட கூட சாப்பிட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா குக்கரில் வந்து பூசணிக்காவையும் கடலை பருப்பையும் வந்து ஒன்றா வேக வச்சுருக்கேன். அவரைக்காவையும் அதே மாதிரி வந்து உப்பு போட்டு தனியாக வேக வச்சுருக்கேன். இந்த கற்பூரவள்ளிக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். ஜீரக ரசம் அது ரொம்ப நல்லா இருக்குங்க, உடம்புக்கு செம்ம சூப்பர் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஜீரக ரசம். பருப்பே போட மாட்டேன், வெறும் தக்காளி பழம் புளி ஜீரகம் இது என்னென்ன அரைச்சிக்கிறேன் காமிக்கிறேன் நான் பண்ணும்போது, அதை வச்சு தான் எனக்கு ஜீரக ரசம் பண்ணியிருக்கேன். உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வந்து இப்போ ஏதாவது கல்யாண வீட்டில் வந்து நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம், நம்மளுக்கு வந்து வயிறு மந்தமாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரசத்துக்கு வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு துவையல் மட்டும் போதும். வாங்க நம்ம ஒரு ஒரு டிஷ்ஷாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூசணிக்காவும் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு ஒரு வாணானில் எண்ணெய் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு எட்டு காஞ்ச மிளகாவை எடுத்து வாணாடில் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நல்லா அது வறுபடட்டும். நல்லா என்ன பண்ணிக்கோங்கன்னா பொன்னிறமாக அதை வந்து வறுத்துக்கோங்க. எனக்கா நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா ஒரு கெட்டியாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூட்டுக்கு வந்து மசாலாவாக நம்ம வந்து போட போகிறோம். ஸோ நல்லா இது வந்து வறுபடட்டும். நல்லா ஒரு ஒரு இதை இதை நீங்கள் தனித்தனியாலாம் வறுபடணும்னு அவசியம் கிடையாது. இந்த தனியா, இந்த துவரம் பருப்பு, இந்த காஞ்ச மிளகாய் மூணுத்தையுமே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் ஸ்மெல் நல்லா வரும். ஸோ அது அப்படியே நல்லா ஒரு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா சிம்மிலையே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் மீடியமில் வைங்க, நல்லா வறுபடட்டும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இது நல்லா வறுத்த உடனே இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மூணுத்தையும் வறுத்துருவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன வறுக்கணும்னு நான் சொல்கிறேன், இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, அதே வாணான்லேயே என்ன பண்ணிக்கலாம், நம்ம நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காயையும் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்துக்கலாம், நல்லா வறுபடட்டும் அதுவும். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்த உடனே என்ன பண்ணிக்கலாம், அதையும் வந்து இது கூட வச்சுக்கிட்டு இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பூசணிக்காவையும் இந்த வெள்ளை பூசணிக்காய் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணானில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு தாளிச்சுக்கோங்க, கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததும் நம்ம என்ன பண்ணிக்கலான்னா நான் அந்த எடுத்து வச்சுருக்கேன்ல வேக வச்சு அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கடுகு வெடித்த உடனே இதில் நம்ம வந்து குத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குத்துங்க. குத்திட்டு நல்லா ஒரு கிளறு கலக்கிட்டே இருங்க. ஒரு ஒரு இது குத்தும் போதும் அப்போ தான் எல்லாத்துக்கூடையும் அழகாக மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க, நல்லா கொதிக்கட்டும் இது சேர்ந்துட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போயிடும்ல, கொதிச்சா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் குத்திடுங்க.
ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்து கொதிக்கட்டும். இந்த புளி, இந்த பூசணிக்காய், இந்த கடலைப்பருப்பு மூணும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, நான் தேவைக்கு ஏற்ப வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து அதையும் வந்து ஒரு கலரு கிளறி விடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க. எல்லாத்தையும் ஒன்றா தாங்க, இதெல்லாம் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கனால கொதிக்கட்டும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை முடிஞ்சு நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை நல்லா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த திக்காக வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய், அந்த தனியா, அந்த துவரம் பருப்பு, இப்போ இதையும் வந்து நான் இதில் வந்து சேர்த்து ஒன்றா மிக்சரில் வந்து போட போகிறேன். இதையும் சேர்த்து ஒன்றா கொட்டி இதை ஒன்றா மிக்சர் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். இந்த வாசனை இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும்ல, அப்போவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சுட்டுருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே கருவேப்பிலை போட்டு தூவிடுங்க. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, கற்பூரவள்ளி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பானா எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நிறைய கண்ண சூடான உடனே நம்ம வந்து ஒரு உளுத்தம் பருப்பு இருக்குது பாருங்கள். உளுத்தம் பருப்பு ஒரு 10 காஞ்ச மிளகாய். உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க. நல்லா போட்டு அது நல்லா வறுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த ரெண்டும் சேர்ந்து உளுத்தம் பருப்பும் காஞ்ச மிளகாவும் நல்லா வறுப்படட்டும். பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பொன்னிறமாக வறுத்துருச்சு. நான் எடுத்து ஓரம் வச்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கோங்க, அதே வானிலையே இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே அந்த கற்பூரவள்ளி இலை வெடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை நல்லா அலம்பிட்டு அதை வந்து இந்த வானானில் போடுங்க. எடுத்து போட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அது வதங்கட உடனே பாருங்கள் எவ்வளோ அது குட்டியாக ரொம்ப கொஞ்சமாக வந்துடும் பாருங்கள். ஸோ நல்லா வதக்குங்க. அந்த போட்டு கற்பூரவள்ளி இலையை போட்டு நல்லா வந்து வதக்கணுங்க. அது வதக்கினா தான் அந்த காரம் எல்லாம் சூப்பராக நம்மளுக்கு வந்து தொகையில் கூட சூப்பராக மிக்ஸ் ஆகுங்க. பாருங்கள் எவ்வளோ சுருங்கிடுச்சு பாருங்கள் அந்த கற்பூரவள்ளி இலை. தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே வந்து கற்பூரவள்ளி இலை, இப்போ அதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், ப்ளஸ் நான் கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த கற்பூரவள்ளி மூணும் சேர்த்து அரைக்க போகிறேங்க. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, தேங்காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காவை போட்டுக்கலாங்க. அது கூடவே நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, வறுத்து எடுத்து அந்த உளுத்தம் பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் இப்படி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துன்ட்டேன். இப்போ தேவைக்கு ஏற்ப உப்பை போட்டுக்கோங்க. அதிலேயே அந்த உப்பு கூடயே என்ன பண்ணிக்கோங்கன்னா, நம்ம வந்து கற்பூரவள்ளி இலை வச்சுருக்கோம்ல, அந்த இலையையும் சேர்த்து அது கூடயே போட்டு ஒன்றா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்கங்க. சூப்பராக இருக்குங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு துவையல். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க இது. அடுத்து நம்ம வந்து ஜீரக ரசம் பண்ணலாங்க. இந்த ஜீரக ரசத்துக்கு நான் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 2. இது மூணுத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தண்ணியில் வந்து போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. எனக்கு அப்போ தான் இந்த ரசத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா போட்டு இதை 5 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பானானில் நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, நான் 3 தக்காளி இன்றைக்கி எடுத்திருக்கேன். குட்டி குட்டி தக்காளி தாங்க. அந்த 3 தக்காளியை வந்து நம்ம வந்து ஒரு பானானில் எந்த பண்ண போகிறோமோ அதில் போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளியையும் திக்காக நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியையும் நான் போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த புளியும் தக்காளியும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்க போகிறேன், தேவைக்கேற்ப உப்பை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த அதெல்லாம் ஊறிடுச்சு. அந்த ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இது மூணும் அரைச்சிருச்சு. இப்போ அதனால் குறை குறைன்னு எடுத்து அரைச்சின்னு வந்து வச்சுருக்கேன்.
இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இதையும் தூக்கி அது கொதிக்குது இல்லை அதில் வந்து போட போகிறேன். இப்போ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதுலேயே வாட்டர் ஆட் பண்ணி நமக்கு ரசத்துக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அவ்வளோ ரசம் வந்து இந்த தண்ணியிலையே போட்டு நம்ம மிக்சியில் போட்டிருக்கோம்ல, எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி தண்ணியிலையும் ஆட் பண்ணி வாட்டரை அப்படியே வந்து நம்ம வந்து நம்ம கொதிக்கிறதுல வந்து குத்திடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போது ரசம் நமக்கு தண்ணி வந்து நம்ம ரசத்துக்கு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணியை வந்து குத்தி நல்லா கொதிக்க விடுவோங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க, சூப்பராக இருக்கும் இந்த ரசம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பருப்பு எதுவுமே போடலை, வெறும் தக்காளி, புளி, மிளகு, ஜீரகம், துவரம் பருப்பு இது அஞ்சை வச்சு தான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சு அரைச்சி அந்த இது தான் வந்து இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சிருச்சு. இப்போ கொதிக்கிற டைமில் கருவேப்பிலையை நம்ம தூவிடலாம். ஸோ இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு ரொம்ப நேரம் ரசம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 2 நிமிஷம் வந்து நம்மளுக்கு கொதிப்பு வந்தால் போதுங்க, சூப்பராக ரெடி ஆகிடுங்க இந்த ரசம். ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லதான ரசம் இந்த ரசம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா, இப்போ தாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ரசம் நல்லா பாருங்கள் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன், நெய்யை தாளிச்சுக்கோங்க. இதுக்கு நெய்யில் வந்து நான் வெறும் ஜீரகம்லாம் போட போகிறது இல்லைங்க, கடுகு, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும்தான் வந்து தாளிச்சிக்க போகிறேன். இப்போ கடுகு நல்லா எண்ணெய் வெக்குதுவாக ஆயிடுச்சு. ஸோ கடுகை போட்டு நம்ம நல்லா வெடிக்கட்டும். கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கடுகு வெடித்தவுடனே அதையும் போட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரசத்தில் வந்து போட்டு கொதிச்சிடலாங்க. இப்போ அடுத்து நம்ம அவரைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவரைக்காவையும் பயத்தம் பருப்பையும் இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வாணா எடுத்துக்கோங்க, அந்த வாணானில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த கடுகு வந்து வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஜீரகம், காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் வந்து நான் ஒன்றா வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொரியட்டும் காஞ்ச மிளகாவும் ஜீரகமும் எண்ணெய் கூட. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, நான் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு நான் கொஞ்சம் கூட்டு தான் பண்ண போகிறேன், அதனால் தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி போதும், கொஞ்சம் நிறைய போடுறதா இருந்தால் நீங்கள் ஒரு 2-3 தக்காளி கூட போட்டு பண்ணலாங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். இந்த கூட்டு நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ தேவைக்கு ஏற்ப வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த கூட்டு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கூட்டையும் வந்து தக்காளி கூட ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் நான் வந்து கொஞ்சம் வந்து அந்த பருப்பு தண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அதுலேயே கொஞ்சம் தண்ணியாகவும் ஆட் பண்ணி இப்போ இதில் குத்த போகிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து ஒரு கொதிப்பு வரட்டும். இது ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வேக வச்சிட்டோம்னா போதுங்க, செம ஈஸியாக முடிச்சிடலாங்க இந்த கூட்டு. அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு பாருங்க, சூப்பராக கூட்டு வந்து ரெடி ஆயிடுங்க. அவ்வளோதாங்க இந்த கூட்டு, சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து அவரைக்காய் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு காய் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னைக்கு ஒரு வாணா எடுத்துக்கோங்க, அந்த வாணாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க, கடுகு வந்து தாளிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வேக ஜீரகத்தையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா 4 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி எடுத்திருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கோங்க. நல்லா 3 ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் என்ன பண்ணிக்கலான்னா, இப்போ நான் வந்து அவரைக்காய் வேக வச்சு எடுத்திருக்கல, அவரைக்காய் ஒன்றும் இல்லைங்க, குக்கரில் நார்மலாக வந்து உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அவரைக்காவை இதில் போட்டுட்டு நம்ம ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இப்போ நான் அவரைக்காய்க்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்னா, தேவைக்கு ஏற்ப உப்பை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா போட்டு ஒரு வதக்கு வதக்குங்க, கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க, சிம்மில் வச்சு வதங்குங்க. எனக்கு ஏற்கனவே இது வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நம்ம வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா. அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுங்க. இதுக்கு நிறைய எண்ணெயும் தேவைப்படாது, சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இன்றைக்கி என்னென்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூசணிக்காய் போட்டு கடலைப்பருப்பு போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேங்க. இது ரொம்ப டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி இலை வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு துவையல் பண்ணியிருக்கேங்க. இது குழந்தைங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அண்ட் ரொம்ப நல்லவும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் சிம்பிளான காய் பண்ணியிருக்கங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. அவரைக்காவை மட்டும் வேக வச்சோம்னா நம்மளுக்கு போதும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் ரசம்ங்க. இது பருப்பு தண்ணியெலாம் இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ரசம் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து போட்டு தக்காளியும் போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேங்க. அதுவும் ரொம்ப ஏவண்ட்னா இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் இந்த நாலு டிஷ்ஷையுமே வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இந்த டிஷ்ஷஸ்ஸு. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த தொகையெல்லாம் அரைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கோல்டு இருந்தால் கூட சீக்கிரம் வந்து சரியாயிடுங்க. இந்த கற்பூரவள்ளி இலை தொகையில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனல் குரோம்பெட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு, எங்கள் சேனலை பற்றி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ப்ளீஸுங்க ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூ. வணக்கம்.